இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 23 மீனவர்களை படகுடன் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களையும் 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்து நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கம் சார்பில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் உடனடியாக இந்த 23 மீனவர்களையும் படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்த முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்று காலை முதல் இந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்கு கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 800 மேற்பட்ட விசைப்படகு மீன்பிடி அனுமதி சீட்டு பெறாமல் இன்று தங்களது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. 2000 மேற்பட்ட மீனவர்கள் இந்த வேலையில் இருந்துள்ளனர். மேலும் மீனவர்களை பொறுத்தளவு படகுகளை உடனடியாக மீனவர்களுடன் விடுதலை செய்ய வேண்டும். அதே போல ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டு வராமல் இருக்கக்கூடிய படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர்.